வெல்கம் டு ஹேமஸ் லாங்குவேஜ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4வது வகுப்பில் 3வது பருவத்தில் இருக்க மலையும் எதிரொலியும் அந்த பாடத்தை பார்க்க போகிறோம். தந்தையும் மகனும் மலைப்பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது திடீரென்று மகன் கீழே விழுந்து அடிபட்டு ஆ என்று கத்தினான். அதாவது ஒரு அப்பாவும் மகனும் மலைப்பகுதியில் நடந்து போயிட்டுருக்காங்க. திடீர்னு பார்த்தா பையன் வந்து கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்து அடிபட்டுட்டு ஆ அப்படின்னு கத்துறான். என்ன ஆச்சரியம், அவனுடைய சத்தம் அவனுக்கே திரும்ப கேட்டது. ஆ அதாவது ஆச்சரியம் என்னென்னாக்கா, அவன் ஒரு முறை கத்துனான்னா அவனோட சத்தம் அவனுக்கே ஆன்னு திரும்ப கேட்குது. அவன் ஆவலுடன் யார் நீ என்று கேட்டான். திரும்ப அவனுக்கு யார் நீ என்ற சத்தம் கேட்டது. உடனே அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு, என்னடா அது, நாம் ஆன் சொன்னால் திரும்ப ஆன் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு யார் நீ அப்படின்னு கேட்குறான். உடனே திரும்ப பார்த்தா அவனுக்கு யார் நீ அப்படின்ற சத்தம் கேட்குது. உன்னை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது என்று மலையை பார்த்து அவன் கத்தினான். உடனே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு மலையை பார்த்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கத்துறான். உடனே மலையும் உன்னை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது என்று பதிலளித்தது. இதை கேட்டதும் அவனுக்கு கோபம் வந்துவிட்டது. உன்னால் நேரில் வர முடியாதா என்று திட்டினான். உடனே அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. நான் எது பேசினாலும் கூட கூட திரும்ப பேசுகிற, ஆனால் உன்னால் நேரில் வர முடியாதா அப்படின்னு திட்டான். அவனுக்கு மறுபடியும் அதே பதிலே வந்தது, உன்னால் நேரில் வர முடியாதா. அவன் தன்னுடைய தந்தையை பார்த்து அப்பா இங்கே என்ன நடக்கிறது என்று கேட்டான். உடனே அந்த பையன் வந்து என்ன நடக்குதுன்னே புரியல அவனுக்கு. அப்பா கிட்டே கேட்குறான், அப்பா என்னப்பா நான் எது சொன்னாலும் திரும்ப எனக்கு திரும்ப திரும்ப கேட்குதே, என்னப்பா நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறான். அவனுடைய அப்பா சிரித்து கொண்டே மகனே கவனமாக கேள் என்றார். உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, சிரிக்கிறாரு, சிரிச்சுட்டு கொஞ்சம் கவனமாக கேள் நான் சொல்கிறத அப்படின்னு சொல்கிறாரு. இப்பொழுது அவர் மலையை பார்த்து நீ ஒரு வெற்றி வீரன் என்றார். அந்த சத்தம் நீ ஒரு வெற்றி வீரன் என்று திரும்ப சொன்னது. அதாவது அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, மலையை பார்த்துட்டு நீ ஒரு வெற்றி வீரன் அப்படின்னு கத்துறாரு. உடனே மலை அங்கே ஒரு சத்தம் திரும்ப அதே கேட்குது, நீ ஒரு வெற்றி வீரன் அப்படின்ட்டு அப்பா என்ன சொன்னாரோ அதுவே திரும்ப கேட்குது. அந்த சிறுவனுக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. ஆனால் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவனுடைய அப்பா இதை எல்லாரும் எதிரொலி என்று கூறுவர், ஆனால் வாழ்க்கைக்கான தத்துவம் இது. நாம் தருவதை எல்லாம் அது நமக்கு திரும்ப தரும். நம்முடைய வாழ்க்கை நம்முடைய செயல்பாட்டின் எதிரொலி தான். அடுத்தவர் உன் மீது அன்பு செலுத்த வேண்டும் என விரும்பினால் அடுத்தவர் மீது நீ அன்பு செலுத்த வேண்டும். உடனே அந்த சிறுவனுக்கு வந்து அப்பா பேசினா கூட திரும்ப அதே மாதிரி கேட்குதே அப்படின்னு யோசிக்கிறான், ஆச்சரியப்படுறான். ஆனால் அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாரு, அது பேர் வந்து எதிரொலின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எது பேசினாலும் திரும்ப அப்படியே கேட்டுச்சுன்னா அது எதிரொலின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையோட தத்துவமும் அதான். நம்ம ஏதாவது நல்லது செஞ்சால் தான் நம்மளுக்கு நல்லது திரும்ப கிடைக்கும். நம்ம கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும். அதனால் எப்பயும் நம்மளோட செயல்பாடு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கணும். நாம் ஒருத்தர் மேலே அன்பு செலுத்தினா தான் நம்மளுக்கு அன்பு செலுத்துறதுக்குன்னு இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. நீ மற்றவர்களிடம் அதிகமான திறமையை எதிர்பார்த்தால் முதலில் உன்னுடைய திறமையை அதிகரித்துக்கொள். அப்புறம் சொல்கிறாரு, நீ அடுத்தவங்க வந்து ரொம்ப டேலண்டடாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நீ முதல் திறமையானவனாக இருக்கணும். நீ அதுக்கான திறமையை வளர்த்துக்க அப்படின்னு சொல்கிறாரு. நாம் எதை கொடுக்கிறோமோ அதையே வாழ்க்கையும் நமக்கு திரும்ப கொடுக்கிறது. நம்ம சொல்கிறாரு, நம்ம எதை வந்து திரும்ப கொடுக்குறோமோ அதான் நம்மளுக்கு லைஃப்லேயும் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னுடைய வாழ்க்கையை எதிர்பாராமல் நடக்கும் ஒன்றென்று அது உன்னுடைய எதிரொலி தான் என்று கூறி முடித்தார் தந்தை. அதாவது உன் லைஃப்பில் நடக்கிறதெல்லாம் வந்து எதிர்பார்க்காமல் நடக்கிறது கிடையாது. நீ என்ன செய்கிறியோ அதான் திரும்ப உன் லைஃப் ஃபுல்லாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாரு அப்பா. நீதி, இந்த லெசன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம் செய்கின்ற செயல்களே நன்மையையும் தீமையையும் விளைவிக்கின்றன. அதனால் நாம் எப்பயும் நன்மையை மட்டும்தான் எல்லாருக்கும் செய்யணும்.